ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சூப்பரான கருவாட்டு குழம்பு தான் செய்ய போகிறோம். அதுக்கு நான் ரெண்டு தக்காளியும் ரெண்டு பச்சை மிளகாயும் எடுத்திருக்கேன். அதோட ரெண்டு உருளைக்கிழங்கும் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இதில் கரைச்சி வச்ச புளியையும் ஊற்றிக்கலாம். நாம் வந்து கரைச்சி கூட்டி தான் வைக்க போகிறோம். இதில் தட்டி வச்ச பூண்டு பல்லு, குழம்பு மசாலா, தேவையான உப்பு, இதை நாம் நல்லா கலக்கி விட்டுக்கலாம். அவ்வளோதான். இதை நம்ம வந்து தாளிக்க போகிறதில்ல, அப்படியே தட்டியில் தூக்கி வச்சு அடுப்பில் வச்சு கொதிக்க வைக்க வேண்டியதுதான். இப்போ நம்ம தூக்கி கரைச்சி வச்சதை இந்த சட்டிக்கு மாற்றிக்கலாம். இதை தூக்கி அடுப்பில் வச்சு சூடு பண்ண வேண்டியதுதான். குழம்பு நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கு. இப்போ நாம் கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற இந்த கருவாட்டை சேர்த்துக்கலாம். இது வந்து தட்டக்காரை அப்படின்னு சொல்லுவோம், எங்கள் ஊரில் தட்டக்காரை பொடின்னு சொல்லுவோம். குழம்பு சூப்பராக இருக்கும் கருவாடு. அவ்வளோதான், இது கொதித்ததும் நாம் இறக்கி வச்சிட வேண்டியதான். குழம்பு ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். வாவ், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், மணக்க மணக்க கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை நாம் இறக்கி வச்சுருவோம். ஓகே, தாளிக்காத குழம்பு சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். நாம் வச்ச கருவாட்டு குழம்பு எப்படி இருக்குன்னு டேஸ்ட்டு பார்த்துடலாம். கருவாட்டு குழம்புல கருவாடை காணும், கரைஞ்சிருச்சு போல், அப்படியே முள்ளு தான் கிடக்கு. சரி, சாப்பிட்டு பார்த்துடலாமா? செம்ம டேஸ்ட்டு, ரொம்ப நல்லாயிருக்கு, உண்மையிலே ரொம்ப நல்லாயிருக்கு.